போனிடெயில் போடுறது வந்து லைக் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நம்ம அதை போடும்போது நம் முன்னாடி இருக்கிற முடி பயங்கரமாக இழுக்கும். அது எனக்கும் ரொம்ப பிடிக்காது. அதனாலே பாதி நேரம் கொண்டை போட்டு சுற்றிட்டுருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன கட்ட போகிறேன்னா, இந்த ப்ராப்ளமை தீர்க்கறதுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலான்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன், காது வரைக்கும் ஒரு பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். மிச்ச ஹேர் எல்லாத்தையும் நான் பின்னாடி போனிடெயிலாக போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்துட்டு இது ரொம்ப 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 சிம்பிள். இந்த மாதிரி பார்ட்டிஷன்லேருந்து ஒரு கிறிஸ் க்ராஸ் பண்ணி பின்னாடி இருக்கிற போனிடெயிலில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிறது, அவ்வளோதான். இது வந்து ஒரு நார்மல் போனிடெயில் மாதிரியே இருக்கும். பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், உங்களுக்கு வந்துட்டு இழுக்காது, முடி வந்துட்டு இழுக்காது முன்னாடி. பார்க்கவும் எலிகண்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப நேரத்துக்கு ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டுக்கு மேலே மிச்சம் இருக்கிற ஹேரை ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ரப்பர் பேண்ட் மறைஞ்சு இந்த மாதிரி மிச்சம் இருக்கிற ஹேருக்கு ஒரு குட்டி இலாஸ்டிக் கட்டிட்டு போனிடெயில் பின்னாடி ஹைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். செகண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு அதே ஃப்ரண்ட்டு இதை வந்து ஒரு மிடில் பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து சைடில் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் பிரேட் போட்டுக்க போகிறேன் ரெண்டு சைட்லேயுமே. இந்த முன்னாடி ஒரு ரப்பர், ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு ட்விஸ்ட் பண்ணி பின்னாடி போனிடெயிலுக்கு பின்னாடி இன்சர்ட் பண்ணிட போகிறோம். வெரி வெரி சிம்பிள் கைஸ். அடுத்த ஹேர் ஸ்டைல் இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து ஒரு சைட் பார்ட்டிஷன் எடுத்து ப்ளெயினாக நான் வந்துட்டு ரெண்டு சைடும் சேர்த்து பின்னாடி ரப்பர் பேண்ட் போட போகிறேன். இது வந்து ஆஃபீஸ்க்கெலாம் போட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபுல் டே அப்படியே நிற்கும் போனிடெயில், உங்களுக்கு வலிக்கவும் வலிக்காது, ஃப்ரண்ட்டில் முடியும் இழுக்காது, அண்ட் பார்க்கவும் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைலில் கண்டிப்பாக நீங்கள் ஆஃபீஸ்க்கு இல்லைனா ஏதாவது ஜாப் இன்டர்வியூஸ்க்கு கூட போட்டுட்டு போகலாம். அண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்துட்டு ரொம்ப மினிமமான டைம். அண்ட் நான் வந்துட்டு எல்லா ஹேர் ஸ்டைலுமே எந்த ஸ்ப்ரே எந்த ஹீட் ப்ராடக்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, வெறுமே ஷாம்பு கண்டிஷனர் போட்டு வாஷ் பண்ண ஹேரில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த ஹேர் ஸ்டைலுக்கு நான் கொஞ்சம் முடி தான் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட்டில், சைடில் இருந்த முடியை சேர்த்து நான் போனிடெயில் போட்டுவிட்டேன். எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் இது. இது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 3 ஸ்ட்ராண்ட் ப்ரைடாக கட்டிட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி போனிடெயிலோடு இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த ப்ரேடோடவே. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பேடாஸ் லுக் தருது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் ஏதாவது வெளியில் அவுட்டிங் ஏதாவது அந்த மாதிரி போடுறதா இருந்தால், வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணலாம். பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், பார்க்குறதுக்கே பயங்கர பேடாஸ் லுக் தருதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹேர் ஸ்டைல். அடுத்த ஹேர் ஸ்டைலும் ரொம்ப ஈஸி. அதே 3 ஸ்ட்ராண்ட் ப்ரைடை நான் சைடில் போட்டு போனிடெயிலில் இன்சர்ட் பண்ணிக்க போகிறேன்.
அவ்வளோதான் கைஸ், இந்த 5 ஹேர் ஸ்டைலையும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை பாய்.